ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துணுக்குமுட சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த வீடியோவில் வரக்கூடிய கண்டென்ட் பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தது தான். என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்கியாலஜி காலேஜஸ் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு என்ன செஞ்சுருந்தாங்கன்னா கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த இதை தான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வீடியோவாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் ரெண்டு விஷயம் பார்க்க போகிறோம் ரிலேட்டட் டு ஆர்கியாலஜி பற்றி. ஆர்கியாலஜி காலேஜஸ் பற்றி தான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, நம்ம நேராக வந்துட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த காலேஜஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ அவங்களுக்காகவே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் நம்ம டாப் காலேஜஸ் வந்துட்டு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்ல போகிறோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆர்கியாலஜி காலேஜஸில் பெஸ்ட் காலேஜஸ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடியும் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஒரு இதை லிஸ்ட்டு வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ என்ன அப்படிங்கிறத நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே பார்த்துடலாம் வாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சேனலை இப்போ தான் பார்க்க வரீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் நேம் வந்துட்டு துணுக்கு மூட்டை. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஆர்கியாலஜி இதை வந்துட்டு நம்ம எங்கே படிக்கலாம், எந்தெந்த காலேஜஸில் படிக்கலாம் அப்படிங்கிறத என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் தமிழ் யூனிவர்சிட்டி தஞ்சாவூரில் அங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ஆர்கியாலஜி வந்துட்டு பார்த்திங்கன்னா படிக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ், மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் இங்கே வந்துட்டு நம்ம ஆர்கியாலஜி படிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா காந்திகிராம் ரூரல் இன்ஸ்டிடியூட் திண்டுக்கல்லில் இருக்குது. ஸோ இங்கே நம்ம வந்துட்டு ஆர்கியாலஜி படிக்கலாம். அதுக்கப்புறம் பூம்புகார் காலேஜ், ஸோ இங்கே நம்ம ஆர்கியாலஜி படிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஓப்பன் யூனிவர்சிட்டியில் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டியில் வந்துட்டு இந்த ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ இந்த அஞ்சு இடங்களில் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் நீங்கள் வந்துட்டு இந்த ஆர்கியாலஜி அப்படிங்கிறத படிக்கலாம். ஸோ இது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டு காலேஜஸ் என்னென்னலாம் இருக்குது இந்த ஆர்கியாலஜி படிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். தி பெஸ்ட் அப்படின்னு செய்யலாம் சொல்லலாம். ஆர்கியாலஜி படிக்க போகிறீங்க, உங்களுக்கு வந்துட்டு இந்தியாவில் எந்த இடத்துலனாலும் படிக்கிறதுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸோ இந்த காலேஜஸை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் மரத்வாடா யூனிவர்சிட்டி மகாராஷ்டிரா. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி, இது வந்துட்டு உத்தரப்பிரதேஷில் இருக்குது. ஸோ இது பெஸ்ட்டு காலேஜ் ஃபார் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டெக்கான் காலேஜ் பூனே, இங்கே வந்துட்டு நமக்கு ஆர்கியாலஜி இருக்குது. ஸோ இங்கே போய் படிக்கணும் விரும்புகிறவங்க என்ன செய்யுங்களா அப்படின்னா படிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டியூட் ஆஃப் ஆர்கியாலஜி கிரேட்டர் நொய்டா, இதுவும் பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ எங்கள் நம்ம மகாராஷ்டிரா பக்கத்தில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. ஸோ நீங்கள் போய் படிக்கணும் விருப்பப்படுறவங்க போய் படிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ், ஸோ இது பெஸ்ட் காலேஜ் ஃபார் ஆர்கியாலஜி படிப்புக்காக. ஸோ நீங்கள் படிக்க விரும்புகிறவர்கள் படிக்கலாம் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸில். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஐஐடி காந்தி நகர் குஜராத்தில் இருக்குது. ஸோ இது வந்துட்டு பெஸ்ட் ஃபார் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டல். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிவாஜி யூனிவர்சிட்டி குவாலியர், ஸோ இது பெஸ்ட் காலேஜ் ஃபார் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிவர்சிட்டி ஆஃப் பரோடா. நெக்ஸ்ட்டு குருஷேத்ரா யூனிவர்சிட்டி, ஸோ இது பெஸ்ட் ஃபார் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் ஸ்டடீஸ். அதுக்கடுத்து பஞ்சாப் யூனிவர்சிட்டி சண்டிகரில் இருக்குது. ஸோ இது வந்துட்டு ஆர்கியாலஜி படிக்கிறதுக்கு பெஸ்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா த டெல்லி இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெரிடேஜ் ரிசர்ச் அண்டு மேனேஜ்மெண்ட், ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கியாலஜி படிக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ இந்த வீடியோவில் இப்போது நம்ம சொன்னதில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் எங்கெங்கே நீங்கள் ஆர்கியாலஜி படிக்கலாம் அப்படின்ட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்தியா லெவலில் நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்னா பெஸ்ட்டான காலேஜஸ், ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த தகவல்கள் உங்களுக்கு கட்டாயமாக வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் வந்துட்டு ஆர்கியாலஜி நம்ம எங்கெங்கெல்லாம் படிக்கலாம், இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்துட்டு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு பெஸ்ட்டான காலேஜஸ் வந்துட்டு பார்த்துருக்கோம். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், வீடியோவுக்கு கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பெஸ்ட் காலேஜஸ் தெரிஞ்சிச்சுன்னா அதையும் நீங்கள் வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், எல்லாருக்கும் வந்துட்டு பயனுள்ளதாக இருக்கட்டும். ஸோ நம்ம சேனலில் நம்ம வீடியோஸ் உங்களுக்கு
தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானே வந்துட்டு கிளிக் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த நோட்டிஃபிகேஷனில் இம்பார்ட்டண்ட்டான உங்களுக்கு தேவையான எஜுகேஷனல் கண்டென்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். ஸோ வேறு என்ன வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா அதுவும் பார்க்க உங்களுக்கு கொடுக்குறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வந்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க வச்சுக்கோங்க. நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, வாட்ஸ்அப் இருக்குது, அதில் நீங்கள் வந்துட்டு நம்மளை வந்துட்டு என்ன செஞ்சுக்கலாம்னா ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றி. ஸோ அடுத்த வீடியோவில் இன்னும் சில முக்கியமான எஜுகேஷனல் தகவல்களோடு வரேன். அது வரைக்கும் நன்றி.